ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சில பேருக்கு கொஞ்சம் நேரம் வேலை செய்தாலே போதும் ஒவ்வொரு மூட்டுகளிலுமே வலி வீக்கம் சோர்வு அதிகமாக இருக்கும் படி கூட அவங்களால ஏற முடியாது அதிகமாக மூச்சு இறைக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சில பேருக்கு நைட்டில் தூங்கும்போது பின்னங்கால் நரம்பு மட்டுமே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் தசை பிடிப்பு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு கை கால் மட்டுமே மறுத்து போகிற மாதிரி கூட இருக்கும் இன்னும் சில பேருக்கு பசியே இருக்கவே இருக்காது காரணமே இல்லாமல் உடல் எடை அதிகரிப்பும் இருக்கும் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் வேலையை அவங்களால செய்யவே முடியாது தூக்கம் அடிக்கடி வர்ற மாதிரியே இருக்கும் ஆனால் போய் படுத்தா தூக்கமும் வராது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் ஒரு முப்பது வயதை தாண்டுறீங்க அப்படின்னு இருக்கும்போது இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்கள் உடம்புல கால்சியம் குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு விட்டமின் பி ட்வல் விட்டமின் டி குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்புல ரத்தம் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது ஹீமோக்ளோபின் குறைபாடு அதிகமாக இருக்குது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதை எல்லாத்தையுமே சரி செய்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை சீர் செய்து நம்மளுடைய எலும்பு மற்றும் நரம்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுத்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு அருமையான பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பவுடரை நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு துளி தண்ணீரோடு கலந்து சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ மருத்துவ பலன்கள் வந்து உங்களுக்கு ரெண்டே வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறது என்ன பவுடர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதில் வந்து அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நம்ம முறுக்குக்கெலாம் பயன்படுத்துவோம்ல அந்த ஓமம் தான் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல அளவுகள் ரொம்ப முக்கியம் சொன்ன மூணு பங்கு ஓமம் மூணு பங்கு வெந்தயம் ரெண்டு பங்கு தான் கருஞ்சீரகம் எடுக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம்ல கருஞ்சீரகம் அந்த கருஞ்சீரகத்தில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உடனே அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கும் இதே நோய் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது இதில் நேச்சுரலாகவே ஒரு நல்ல கொழுப்பு இருக்குது அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பை கொடுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றும் இதில் முக்கியமாக இரும்பு சத்து கால்சியம் சத்துக்கள் இருக்குது அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளும் இருக்குது அதனால் நம்ம நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவு சேர்க்கும் நரம்புகளில் இருக்கக்கூடிய அடைப்புகளை வந்து சரி செய்யும் ரத்தத்தை நல்ல சுத்திகரிக்க செய்து புது ரத்தத்தை உடம்புல ஊற செய்து உடம்புல நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் ஒவ்வொரு மூட்டுகளிலுமே இருக்கக்கூடிய இந்த வலி வீக்கத்தை வந்து சரி செய்யும் ஆனால் கருஞ்சீரகத்தை அளவோடு தான் பயன்படுத்தணும் இது வந்து நிறைய நன்மைகள் தருது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கறியை விட்டுறக்கூடாது மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் நல்ல ஒரு வாசனை வரும் நிறம் மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும் இதில் நம்ம ஓமம் சேர்த்துருக்கோம்ல அந்த ஓமம் மலச்சிக்கல் கோளாறு வயிற்று பொருமல் வாயு தொந்தரவு இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் இதில் அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் மற்றும் இரும்பு சத்துக்களும் இருக்குது அடுத்ததாக இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயத்துல அதிகப்படியான கால்சியம் சத்துக்களும் இருக்கு இரும்பு சத்துக்களும் இருக்கு அதை விட அதிகப்படியான நார் சத்துக்களும் இருக்கு இது மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்யும் சக்கரனுடைய அளவு வந்து கட்டுக்குள்ள வைக்கும் ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும் இதில் முக்கியமான மையம் வெந்தியம் பயன்படுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமம் கரிஞ்சிருக்கும் ரெண்டுமே வந்து உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கும் வெந்தியத்தை சேர்த்து பயன்படுத்தும் போது அந்த நம்மளுடைய உடம்புடைய தட்ப வெப்பநிலையை சமமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நிறம் மாறி வந்திருக்கு மறுபடியும் சொல்கிறான் கருகிடக்கூடாது கருகிடுச்சின்னா நிச்சயமாக இதை பயன்படுத்துறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும் லைட்டாக அப்படி சூடேறி ஒரு வாசனை வரணும் அவ்வளோதான் லைட்டாக நிறம் மாறணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன்லேயே லைட்டை அப்படி வருத்துக்குங்க போதும் அந்த ஹீட்லேயே வருப்பட்டால் போதும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரை அரைச்சிக்கங்க அரைச்ச பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஈரம் இல்லாத ஏர்டைட் கன்டைனரில் ஸ்டோர் பண்ணிங்க வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் எப்போ எப்படி பயன்படுத்தணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நைட்டில் எப்போயும் போனால் நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் போய் படுக்க போவீங்க அந்த மாதிரி படுக்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர் அதாவது தண்ணீர் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரில் கால் ஸ்பூன் அளவுக்கு தான் பயன்படுத்தணும் ரொம்ப நிறையா பயன்படுத்தக்கூடாது எப்போவுமே இந்த பவுடராக கால் ஸ்பூன் அதாவது ஒரு சிட்டிய அளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பயன்படுத்தணும் உங்களுக்கு சுகர் பிரச்சனை சக்கரை பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட பயன்படுத்தலாம் ஆனால் ரொம்ப அளவுக்கு மீறியும் பயன்படுத்தக்கூடாது சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதான் இதுக்கு சுவைக்காக இதில் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நார்மல் பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பவுடர் வந்து நம்ம குறைவாக தான் வந்து சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போயிடலாம் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு வேணாலும் குடிக்கலாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் ஆபத்து சரியான அளவுகளோடு இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உடம்புக்கு நன்மையை தான் வந்து தரும் இது இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நான் ஏற்கனவே சொன்னல நரம்பு பிரச்சனை நரம்பில் இருக்கக்கூடிய அடைப்பு ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது இதை எல்லாத்தையுமே சரி செய்யும் ஒவ்வொரு மூட்டுகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வறட்சி இருக்கும் சில பேருக்கு அதனாலே கூட வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வீக்கம் அதிகமாக இருக்கும் பாதை எரிச்சல்லாம் அதிகமாக இருக்கும் அது எல்லாத்தையுமே சரி செய்யும் அதேமாதிரி கால்சியம் குறைபாடு விட்டமின் பி டுவெல் குறைபாட்டையும் இது வந்து சரி செய்யும் முக்கியமாக உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடுனால வந்து சில பேருக்கு வந்து சரும பாதிப்பு இருக்கும்ல அந்த சரும பாதிப்பையும் இது வந்து சரி செய்யும் சில பேருக்கு காரணமே இல்லாமல் சருமம் அரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சோரியாசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்ல அவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம் அது மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த சரும பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிடும் ஏன்னா இது வந்து ரத்தத்தை நல்லா சுத்தம் செய்யும் பொதுவாகவே ரத்தம் சுத்தம் இருந்தால் தான் சரும அலர்ஜி மாதிரி மாதிரிலாம் கூட வருது அதே மாதிரி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இது வந்து அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இறப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருமல் அந்த மாதிரி எதுவுமே இருக்கவே இருக்காது இது வந்து யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து கரிஞ்சிருக்கிறதுக்கு உண்டு கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு வலுவையும் சேர்க்கும் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும் அதே சமயத்தில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய பெண்கள் இதை வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது மற்றவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் எவ்ளோ நாளைக்கு சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா தாராளமா எவ்வளவு நாளைக்கு வேணாலும் சாப்பிடலாம் ஆனா குறைவான அளவுகளோட நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணுங்க எந்த விதமான பக்கவிளைவுமே ஏற்படுத்தாது தாங்க இந்த மெத்தட்ல சாப்பிடும்போது ஆஹ் மரணப்படுக்கையில இருக்கிறவங்க கூட எழுந்து ஓடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மூணு பொருட்களுமே நம்ம சீரான அளவுகளோட தினமுமே பயன்படுத்தும்போது நமக்கு எந்த விதமான நோயுமே இல்லாம ஆரோக்கியமா சுறுசுறுப்பா அழகா வளர முடியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான டிப்ஸ் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பஸ் பண்ணீங்க தேங்க் யூ